இந்த விஷயம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட சிந்தனைக்குள்ள அவங்க இட வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஜென்ரலாவே இந்த வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில பல குழப்பங்கள் வந்து மனிதனோட வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. குழப்பங்கள்ன்றது என்ன, ஒரு ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு புரியாத ஒரு தன்மை, அதுதான் அறியாமை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இது நான் கிளாஸ் எடுக்க போறேன்னா, சத்சங் எடுக்க போறேன்னா, என்ன பேச போறேன் எனக்கே தெரியாது. நான் பேசினாதான் எனக்கு தெரியும். சாட்சாத் அந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும், ஏனைய குருமார்களும், 11 சித்தர்களும், முனிவர்களும், ரிஷிகளும் மற்றும் பல கணக்கில் அடங்காத சூட்சும வடிவில் இருக்கின்ற எனது முன்னோர்களும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இன்னைக்கு வந்து என்னால உங்ககிட்ட பேச முடியுது. இல்லாட்டினா ஒரு தனி மனிதனால இது நிகழ்த்தக்கூடிய விஷயமே கிடையாது. ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையில ஏன் ஆன்மீகம் ஒருத்தனுக்கு தேவை? ஏன் ஆன்மீகம் 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 எப்ப பார்த்தாலும் ஆன்மீகம்னே உழுந்து கிடக்குற, என்னதான் காரணம்? அதுவும் குறிப்பா அந்த 3:20 பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி பல பேருக்கு வந்து பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, இந்த 3:20-4:20 அப்படின்றது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டைமிங், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றாங்க. பிரம்மத்துக்கே பிரம்ம முகூர்த்தம் சில ஞானிகள் ரிஷிகளும் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான நேரத்துல இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான ஆற்றலை பற்றி ஆல்ரெடி ரொம்ப கிளியரா வந்து ஒரு வீடியோல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நான் பேசியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம பேசும்போது நம்ம எப்படி பேச முடியுது அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ முன்னாடி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்குமே இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். என்னடா ஏதோ சாமின்றாங்க, சித்தர்கள்ன்றாங்க, முனிவர்கள்ன்றாங்க, அது எப்படி சாமி இருக்கும், அது எப்படி சித்தர்கள் இருக்கும், அவங்களுக்கு எப்படி பவர் இருக்கு, ஏதோ கட்டுக்கதையெல்லாம் இருக்கு, என்ன சூப்பர் பவர்ன்றாங்க, மேஜிக்ன்றாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்கன்னு சொல்லி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். அது எப்படி எப்படி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் உண்மையாவே இருக்குதானா, இல்லாம எப்படி இத்தனை பேர் சொல்லுவாங்க? ஏன்னா ஒரே மேட்டர் வேற வேற மாதிரிதான் சொல்றாங்களே தவிர மேட்டர் ஒண்ணுதான். அந்த உண்மைன்ற விஷயத்த ஒருத்த உணரும் போது நல்லா எல்லா குருமார்களையும் நம்ம நோட் பண்ணும் போது தெரியும், நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும், ஒரே உண்மைதான் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அப்ப உண்மைன்ற ஒண்ணு ஒருத்தனுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா அவனுக்கு உண்மையாவே விளங்கியிருக்கா விளங்கலையான்றது எப்போ புரிஞ்சுக்கலாம்? மிக உயர்ந்த மகான்களுடைய கருத்தும் மற்றவங்க இந்த ஞானத்தை பத்தி பேசுறவங்களோட கருத்தும் ஒன்னா மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உண்மையை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். உண்மைன்றது என்ன, என்னப்பா அப்படி, என்னதான்ப்பா உண்மை, உண்மை உண்மைன்னு சொல்றிய உண்மைனா என்ன? பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு, உண்மைனா என்ன? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்போ லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் 24 மணி நேரம் லைவ் பேசினா கூட இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அத்தனை பேருக்கு மட்டும்தான் போய் சேரும். அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறது. ஏன்னா நான் என்னதான் ரகசியங்களை ஓபனா சொல்லிட்டாலும் என்னங்க, நான் பகவத்கீதையில் இல்லாதது, திருக்குறான்ல இல்லாதது, திருக்குறள் இல்லாதது, திருவருப்பால் இல்லாதது, அப்புறம் என்ன வேற என்ன வேற புனித நூல்கள் இல்லாதது, இதெல்லாமா நான் சொல்லிட போறேன். எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அதெல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்றதெல்லாம் தாண்டி அப்படியே படிச்சாலும் பல விஷயங்கள் புரிய மாட்டீங்க உங்களுக்கு. அப்படியே புரிஞ்சாலும் இந்த உலக மயக்கம் உங்களுடைய கண்களை மறைக்கின்றது. நல்லா கவனிக்கணும், ஏன் கண்களை மறைக்கின்றது? அந்த இடத்துலதான் விஷயமே இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒருத்தனுக்கு எப்ப வந்து எல்லாமே பொய் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னா, அட் த மூமெண்ட் அவன் எப்ப வெளியில பாக்குறத நிப்பாட்டிட்டு தனக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரிய வரும். நல்லா நோட் பண்ணும், இந்த உலகத்துல நீங்க எது பாத்தீங்கனாலும் பொய் தான், மாற்று கருத்தே கிடையாது. என்னப்பா பொய்ங்கிற அப்படிங்கிற நீ டீட்டெயில்டா பேசும், அப்படி என்ன பொய், ஏன் வந்து சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ சில பேர்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறீங்க, என்ன எல்லா ரகசியங்களும் ஓப்பனா நீங்க யூடியூப்லயே சொல்றீங்கன்னு. எப்ப நான் எங்கப்பா சொன்னேன் வள்ளலார் திருவருப்பால சொல்லாதது, இல்ல திருமூலர் திருமந்திரத்துல சொல்லாததெல்லாமா நான் சொல்லிட போறேன்? அவங்க சொன்ன விஷயத்த தான் நம்ம எடுத்து சொல்றோம். அவங்களே ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன விஷயத்த நான் டெக்னிக்கா போய் தெரிஞ்சு வச்சுட்டு நான் மறைச்சேன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், அதை நான் பண்ணவே கூடாது இல்லையா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா மிக உயர்ந்த ஞானிகள் மக்களுக்கு இது இலவசமா போய் சேரணும்னு இருக்கக்கூடிய விஷயத்தை
நம்ம என்ன பண்றோம், நம்ம சுயநலத்துக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ மறுபடியும் இந்த உலக பற்று மேல ஆசை வந்துருது, இந்த மாயையில கடந்து போகணும்னு நினைக்கிறோம், இந்த மாயையில சிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம், அதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் உங்களது இரு கண்களால் பார்க்கும் அனைத்தும் பொய்யே, இதான் சொன்னார் கண்ணதாசன், அன்னைக்கே சொல்லிட்டார். பூசா நீ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அப்போ கண்ணதாசனை இப்போதைக்கு எடுத்துப்போம், போக போக அப்ப சித்தர்கள் எடுத்துக்கோ. எப்பயுமே சித்தர்களை பேசினா அப்ப சித்தர்களை தாண்டி யாருமே உணரலையான்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால இக்கால எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எடுத்து எடுத்து அடிக்கடி பேசுறது நல்லா கவனிக்கணும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அப்படிங்கிறார். ஏன் சொல்றாரு யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. உங்களுக்கு நான் டக்கு 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 டக்குன்னு பதில் சொன்னா உங்களுக்கு யோசிக்கக்கூடிய பக்குவமே போயிடும். கொஞ்சமாவது யோசிங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் யோசிங்க. ஏன் ஏன் கண்ணை பார்க்க கூடாதுன்றாரு, கண்ணால ஏன் பார்க்க கூடாதுங்கிறாரு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின்றாங்க. அப்ப தீர விசாரிப்பதுன்னா என்ன, வெளியில விசாரிக்கணுமா? யோசிங்க, வெளியில் நாம் விசாரிக்க வேண்டுமா? அந்த தீர விசாரிப்பதே மெய் என்பது என்ன? என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு பிரச்சனையே தான். என்ன பிரச்சனை? ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே அந்த வார்த்தையிலேயே மூழ்கிறீங்களே தவிர அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இழந்துட்டீங்க. கிரகப்பிரவேசம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுப்போம். கிரகப்பிரவேசம், 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 அவ்வளவுதான் தெரியுது உங்களுக்கு. கிரகம் கூட்டல் பிரவேசம் இஸ் ஈக்குவல் டு கிரகப்பிரவேசம் அப்படின்னு படிக்கும் போது அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப கிரகம் அது பிரவேசம் ஆகுது. எந்த கிரகம் எங்க இருந்து பிரவேசம் ஆகுது, ஏன் பிரவேசம் ஆகுது, எதுக்கு இந்த பேர் வச்சிருக்கான்னு இத்தனை கேள்வி வந்துடும் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. இந்த தேடல் தான் ஞான தேடல். அப்ப தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எதை சொல்றாருன்னா, தீர விசாரிக்கணும். எதை தீர விசாரிக்கணும்? வெளியில கிடையாது எது நல்லது எது கெட்டதுன்னு. ஏன்னா வெளியில அவனு கண்ணாலதான் பார்த்துருப்பான், அவனு பொய்யதான் சொல்லுவான். எதை நம்புவீங்க நீங்க? அப்போதுதான் வள்ளலார் சொன்ன, ரமண மகரிஷி சொன்ன அந்த ஆத்ம விசாரம் என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது. வள்ளலார் பாணியில சொன்னா சத் விசாரம் அப்படின்பார். இதே ரமண மகரிஷி அவரோட இதுல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆத்ம விசாரம் அப்படிங்கிறார். ஏன் ஆத்ம விசாரம் பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஏன் ஒரு ஆத்ம விசாரம் ஏன் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எதை கேட்டீங்கனாலும் அவனுக்கு தெரிஞ்ச பதில தான் சொல்லுவானே தவிர, அவனுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பதில தான் சொல்லுவானே தவிர, இல்ல படிச்சதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுவானே தவிர, யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டார்கள். அப்படியே அவர்கள் உண்மையை பார்த்து சொன்னாலும் அது உங்களுக்கு கட்டுக்கதை தானே தவிர, நீங்கள் உணர்ந்து பார்க்கும் வரையில் அது நிச்சயமாக உங்களுக்கு பலனை தரவே தராது.